காமன் கம்போஸ்டா ஃபீல் பண்ணேன். சயின்ஸ்குள்ள போயிட்டேன் சுவாமிஜி, ரொம்ப ஒண்ணுதான் சயின்ஸ்குள்ள ஈஸியா போயிட்டேன். தாட்ஸ் வர ஆரம்பிச்சது, பட் ப்ரேயர் டு திஸ் தாட்ஸ் வந்து நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தாட்ஸ் வந்தாலும் அதுக்கு நான் எக்ஸைட் ஆகுறதோ இல்ல அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கல, சோ அது தனியா இருக்கு, நான் தனியா இருக்கேன். ரெண்டாவது காமன் கம்போஸ்டா கான்ஃபிடென்டா இருக்கு, லைக் ஸ்டில்னஸ் அண்ட் காமன் கம்போஸ்ட், அது செப்பரேட் நான் செப்பரேட் அப்படின்றத வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். அதாவது அது எழுந்துக்கல, எனக்குள்ளது என்னன்னா அந்த தாட்ஸ் வரதுக்கான ரீசன் என்னோட பயம், வந்து ஒருவேளை மேபி ஃபியர் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் மை டிசைர். இது ரெண்டு நாள் அந்த தாட்ஸ் வந்ததுன்றது எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. சரி சார், அந்த ஸ்டில்னஸ்லயும் எப்படி இருந்தேன். ஓகே, மற்றபடி ஓவராலாக எப்படி இருந்தீங்க? சேம் வச்சு காமன் கம்போஸ்ட் கிளாரிட்டியாக அனலைஸ் பண்ணேன், அசஸ் பண்ணேன். இது எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இந்த ஜோன் வந்து உற்பத்தி ஸ்தானம், உற்பத்தி ஸ்தானத்தில் நீங்கள் திருப்பி புத்தி அங்கே போடக்கூடாது. கவனிக்க கவனிப்பவன் வந்து அறிஞ்சவன் தெரிஞ்சவன் புரிஞ்சவன் இஸ் எ லேயர் ஃபேக்கல்டி. அப்பா அம்மா கல்யாணம் ஆகணும், உங்க குழந்த பிறகுதான் குழந்தை. குழந்தை அப்பா அம்மா கல்யாணத்துல நான் ஏன் இல்லை, நீங்க இல்ல நான் அப்ப இல்லை அப்படின்னு கேட்க முடியாது. நீங்க அதை பண்ணக்கூடாது. உங்களுடைய புரிதலுக்கு வராது ஆன்மஜானம் பயம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நீங்க கொண்டு வரீங்க. திரும்பி யாரு செந்தில் தானே பேரு? ஜோதியா இருக்கிற பரம்பொருள் சன்னிதியில வந்து நிக்கிறோம். அங்க நீங்க அனாலிசிஸ் கான்சென்ட்ரேட் பண்றது, அட்டென்டிவா கவனிக்கிறது, எதுவுமே நம்ம பண்ண சொல்ல சிம்பிளா மூச்சை பாக்குறோம். இன்சிடென்ட் எல்லாம் அந்த மூச்சை பார்க்கும்போது உங்களால பார்க்க முடியல, சைலன்ஸ் வருது. சைலன்ஸ் வந்து உங்க மேல இறங்குது, யானை மாதிரி இறங்குது. அதுக்கு நீங்க ஆட் போடுங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்றது. சரியா,